வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மேலே இருக்கா கீழே இருக்கா, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4140 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. ஆனால் அந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4160 ரேஞ்சை தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவே முடியல. அதுக்கிடையில் நிறைய தடவை அந்த இடத்துல ஸ்பைக் போயிட்டு வந்தாலுமே மார்க்கெட்டால் அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபார்மேஷன் வந்து 4160 மேலே ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட்னுடைய ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்து அந்த ரேஞ்சில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ வந்து அடுத்து க்ரூட் ஆயில் அந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுதோ, ஒரு 4165 மேலெலாம் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுதோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ரேஞ்சாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ரேஞ்சாக மாறாது. டவுன் சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலுக்கு 4145 40 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 193.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 192.40 ரேஞ்ச் வந்தோன்னே ட்ரெண்ட் ரிவர்ஸெல்லாம் மாறிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறி மார்க்கெட் ஃபுல் ரெக்கவர் ஆகி மேலே போச்சு. மேலே போனாலுமே வந்து உங்களுக்கு இந்த 193.50 ரேஞ்சுக்கிட்ட போனோன்னே அகெயின் மார்க்கெட் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜிங்க்கு அப் ட்ரெண்டில் இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டை வந்து மேலே போக விடாமல் தடுக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 193.50 194 ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஜிங்க் அடுத்து எப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் வந்து ஜிங்கில் நீங்கள் ஒரு அனதர் பையிங் ட்ரெண்ட், ஈவினிங் மார்க்கெட்டில் இன்னொரு பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 194 ரேஞ்சை வந்து அதுக்கு ஜிங்க் அகெயின் வந்து பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல அப்படின்னா அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகாது. மார்க்கெட்டுக்கு டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 192.75 ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகி வருதோ அப்போ தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். இந்த ட்ரெண்ட் மாறாத வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி பூரா ஒரு வால்டைலாக போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக, ஒரு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே வந்து ஃபுல்லாக போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 441.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து அப் சைடில் தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. இன்னமும் வந்து ஈவினிங் ட்ரெண்ட்லையும் வந்து பையிங் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டுக்கு வந்து அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 443 ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ எப்போ இது 443-442.50 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் வந்து காப்பருக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் காப்பர் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஈவன் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு மேலே. ஸோ இது 443 ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் காப்பர் இன்றைக்கி பூராமே வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.